திடீரென களமிறக்கி விடப்பட்ட நட்ராஜ் அவர்கள் அதற்கு காரணமே அன்னைக்கு ஜிம்பாபே அணியுடைய அந்த மிக முக்கியமான பவுலர் பண்ணது தான் அதுக்கு கண்டிப்பாக பழிக்கு பழி தீர்த்தே ஆகணும் ஏற்கனவே ஜிம்பாபே முதல் மேட்சில் இந்தியாவை பதினேழு ரன்டெஸ்டில் தோக்கடிச்சாங்க அதுக்கு இந்தியாவை கண்டிப்பாக பலி தீர்த்தி ஆகணும் அப்படின்னு நோக்கத்தில் தான் இந்தியாவோடைய வீரர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு ரெண்டாவது டி ட்வெண்ட்டியில் அற்புதமாக விளையாண்டாங்க அபிஜேக் சர்மாவுடைய அந்த அதிரடியான ஆட்டம் ஜிம்பாபியோடைய ஒட்டுமொத்த திமுதியுமே அடக்கியிருக்கு சொல்லப்போனால் நூறு ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருக்கு இதுவே ஜிம்பாபி அணிக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தான் இருந்தாலும் அந்த முதல் மேட்ச் நம்ம தோத்து போனதை தாண்டி அந்த மேட்சில் அந்த மிக முக்கியமான பவுலர் இந்திய அணி வீரர்களை ரொம்பவுமே அவமதிச்சிருக்காரு சொல்லப்போனால் இளம் வீரர்கள் அதை தாங்கிக்க முடியாமல் ரொம்பவுமே கண் கலங்கியிருக்காங்க அதன் காரணமாக கௌதம் கம்பீர் அந்த மிக முக்கியமான வீரரை வர வச்சுருக்காரு அவங்கள வர வைத்து இன்னைக்கு அவங்களுடைய ஆட்டத்தை ஒட்டு மொத்தமாக அடைக்கியிருக்காரு சொல்லப்போனா முதல் மேட்ச்ல இந்தியா ஸோ ஜிம்பாபே விடும் போதுனாங்க அதுல முதல் பேட்டிங் பண்ணது ஜிம்பாபே தான் முதல் பேட்டிங் பண்ணும்போது அவங்க நூற்றி பதினஞ்சு ரன்கள் அடிச்சாங்க நூற்றி பதினாறு ரன்கள் அடிச்சா மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது இந்திய அணி ரொம்பவுமே தடுமாறுனாங்க அந்தளவுக்கு ஜிம்பாபே அணி போட்ட பவுலிங்கால் இந்தியாவில் ஒன்றுமே பண்ண முடியல அப்போதைக்கு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு போராடும் போது இந்திய வீரர்கள் எல்லாருமே டக்கு டக்குன்னு அவுட் ஆனாங்க கரெக்டாக ஒரு பத்தாவது ஓவர் இருக்கும் த்ருவ் ஜோரல் அந்த இடத்துல இந்தியாவுடைய நம்பிக்கை நாயகனாக இருந்தார் கண்டிப்பாக துருவ ஜோரல் இருக்கிற வரைக்கும் இந்தியா ஜெயிச்சுன்னு நம்ம நம்பணும் அப்போ தான் த்ருவ் ஜோரல் விக்கெட்டையும் எடுத்தாங்க ஸோ இந்தியாவுடைய கடைசி வாய்ப்பாக இருந்து ஜோரல் அவரும் அவுட் ஆகிட்டார் அந்த நேரத்தில் ஜிம்பாபியனுடைய பவுலர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய ஷூ காலில் போன ஷூவை கழட்டி அதை ஃபோன் மாதிரி ஃபோன் பேசுகிறாரு ஸோ இந்தியாவில் வேறு எதுவும் பேட்ஸ்மேன் இருக்காங்களோ அவ்வளோதானா என்னடா பெரிய பெரிய பேட்ஸ்மேன் சொன்னீங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு அப்டேட் ஆனாங்க ஸோ எனக்கு வேறு என்ன பேட்ஸ்மேன் தான் அனுப்புங்க அவங்களும் விக்கெட் எடுத்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பாரு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுது சொல்லப்போனால் இளவீரர்கள் எல்லாருமே மனம் முடிஞ்சு போயிட்டாங்க அவங்கள அந்தளவுக்கு மிக மிக மோசமான முறையில் அவமதிச்சிருப்பாரு அதற்கு பழுத்துக்கு விதமாக கௌதம் கம்பீர் எடுத்த முடிவு அப்படிங்கிறது நம்ம தமிழக வீரர் நட்ராஜை உள்ள கலமையிருக்காரு அதாவது ஸ்குவாடில் நட்ராஜ் கிடையாது ஆனால் ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சியாளராக பவுலிங் பயிற்சியாளராக நட்ராஜனை உடனடியாக கிளம்பி வர சொல்லியிருக்காரு அப்படி வந்த நடராஜும் சிறப்பாக செயல்பட்டு எல்லாருக்குமே பவுலிங் ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாபிய்க்கும் இந்தியாவுக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சை பற்றி மிக முக்கியமான பயிற்சி ஆட்டம் நடத்தப்பட்டிருக்கு அந்த பயிற்சி ஆட்டத்தில் முதல்ல எப்போதும் போல இந்தியா களமிறங்கி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க அப்படி பேட்டிங் பண்ணும்போது இந்தியா ஒரு நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் அடித்தாங்க ஸோ நூற்றி எழுபத்தெட்டு ரன்கள் அடித்தா மேட்ச் ஜெயிச்சலாம் அப்படி மாதிரி கிளம்பாங்கன்னா ஜிம்பாபியா அணியை முதல் ஒரு ஐந்து ஓவர் வரைக்கும் நம்ம இந்திய அணி பவுலர்கள் பவுலிங் போட்டாங்க கரெக்டாக ஆறாவது ஓவருக்கும் ஆறாவது ஓவரில் நட்ராஜ் கிளம்புனாங்கனாரு சொல்லப்போனால் அந்த இடத்துல எப்படி நடராஜ் கிளம்பாங்கினார் அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிற விஷயம் தான் ஏன்னா திடீர்னு கிளம்பின நடராஜ் அவர்கள் ஒரே ஓவரில் கரெக்டாக மூணு மிக முக்கியமான பேட்ஸ்மெனில் அவுட் ஆகினார் அதுன்னு போனால் ரெண்டு விக்கெட்டுங்கிறது போல்டு தான் போல்டு தான் திருச்சி இடம் போயிடுச்சு ஸோ ஒட்டுமொத்த ஜிம்பாவுமே கதி கலங்கிட்டாங்க யார் ராயுவன் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறு தீடு எடுக்கிறதுக்குள்ள கரெக்டாக எட்டாவது ஓவர் வீச வந்த நடராஜ் அங்கேயும் மூணு விக்கெட் எடுத்தார் மொத்தமாக ஆறு விக்கெட் ஜிம்பாபே அணி காலியானாங்க மீதி இந்த நாலு விக்கெட்டையும் முகேஷ் குமார் ரெண்டு விக்கெட்டும் ஆவிஷ்கார் ரெண்டு விக்கெட் சொல்லி மொத்தம் பத்து ஓவருக்கெலாம் அவுட் ஆகிட்டாங்க சொல்லப்போனால் வெறும் ஐம்பத்தி அஞ்சு ரனுக்கெல்லாம் ஜிம்பாபே ஆறு விக்கெட்டு விழுந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஸோ அளவுக்கு ஒரு மோசமான தோல்வி கண்டிப்பாக ஜிம்பாபே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சொல்லப்போனால் ஜிம்பாபேனுடைய மிக முக்கியமான ஆறு பேட்ஸ்மேன்களை நம்ம நடராஜ் அவர்கள் வெறும் எட்டு ரன்களை விட்டு கொடுத்து மூணு ஓவர்லேயே சுழட்டியிருக்காரு இது ஜிம்பாபே அணிக்கு கிடச்ச வாழ்நாள் ஒரு அசிங்கம் தான்